இன்னைக்கு இந்த 3D டிராயிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆரம்பிக்கலாங்களா? ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்கேலை இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி சைடில் வச்சுட்டு இப்படி இப்படி இப்படிலாம் கோடு போட்டு ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. நான் எப்படி பண்ணியிருக்கனோ அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. கேமரா ஆங்கிளை இந்த மாதிரி தள்ளி வச்சுட்டு அந்த பாக்ஸுக்கு மேலே ஒருத்தன் உட்கார்ந்துருக்கிற மாதிரியே ட்ராயிங் பண்ணணும், அதாவது இந்த மாதிரி பண்ணணும். நான் எந்த இடத்துல லைட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், என்னோட லைட் வந்து மேலே இருந்து கீழே அடிக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த ட்ராயிங்க்கு நான் எப்படி ஷேடோ கொடுக்க போகிறேன்னா இந்த மாதிரி நான் வந்து கீழே ஷேடோ கொடுக்க போகிறேன். இப்போ கொடுக்குறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி ஷேடோ கொடுத்துட்டு அந்த பாக்ஸ்லேயே ஒரு கயிறு மாதிரி ஒன்று கட்டி அந்த கயிறை வந்து அவன் பிடிச்சி அந்த மேலே ஏறி போய் உட்காந்துருக்கிற மாதிரி சும்மா இமேஜின் பண்ணி ட்ராயிங் பண்ணணும். அந்த பாக்ஸோட ஷேடோ வந்து நம்ம இந்த மாதிரி கொடுத்துக்கணும் கீழே. அது கொடுத்ததுக்கப்புறமா பியானியோ சார்கோல் பென்சிலை வச்சு அந்த டிராயிங்கை ஃபுல்லாக நம்ம வந்து டார்க் பண்ணணும். இப்போ நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி டார்க் பண்ணிவிட்டு ஃபைனலாக பென் எரேசரை வச்சு தேவையில்லாத இடங்களை நம்ம எரேஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு ஸ்கேலை வச்சு இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. சிசரை எடுத்து அந்த கோடு போட்டிருந்தோம்ல அந்த கோடை வந்து ஃபுல்லாக கட் பண்ணிக்கணும். உங்கள் பென்சில் இந்த மாதிரி கையில் எடுத்துட்டு அந்த டிராயிங் அப்படியே இடிக்கிற மாதிரி எடுத்துகிட்டு போங்க. பார்த்தீங்களா எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஓகே, இந்த டிராயிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆலும் செலக்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும்.